ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை வந்து 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. இந்த நிலையில் தற்போது சமையல் கேஸ் சிலிண்டர் விலையும் உயர்ந்திருப்பது பொதுமக்களிடையே பெரிய அதிர்ச்சியான தகவலாக இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த கேஸ் சிலிண்டரோட விலை வந்து எவ்வளவு உயர்வு பண்ணியிருக்காங்க, ஸோ ஏன் இந்த விலையேற்றம் அதிகரிச்சிருக்கு, இதை பற்றின முடிவுரை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. கொரோனா நோய் தொற்று காரணமாக கடந்த 15 மாதங்களாக குறு சிறு மற்றும் சுயதொழில் நிறுவனங்கள் 73% பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு காலத்தில் மட்டும் சிறு நிறுவனங்களில் வேலை பார்த்து வந்த 59% ஊழியர்கள் வேலை இழந்துள்ளனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த ஒரு வருடத்தில் வேலையின்மை 11.9% உயர்ந்துள்ளது. நகர்ப்பகுதிகளில் 14.73%, கிராமப்பகுதிகளில் 10.63% வேலையின்மை அதிகரித்துள்ளது. கொரோனா நோய் தொற்று காரணமாக வேலை இழந்து வருமானம் இழந்து தவிக்கும் மக்கள் மத்தியில் தொடர்ந்து பெட்ரோல், டீசல் மற்றும் சிலிண்டர் ஆகியவற்றின் விலை உயர்வு அவர்களை மேலும் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளியுள்ளது. இந்த வருட தொடக்கத்தில் சமையல் கேஸ் சிலிண்டர் விலை ₹710 இருந்த நிலையில் பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் ₹735 விற்பனை செய்யப்பட்டது. அதே மாதத்தில் பிப்ரவரி 15 பிறகு ₹785, பிப்ரவரி 25 பிறகு ₹810 சிலிண்டர் விற்பனை செய்யப்பட்டது. அதன் பிறகு மார்ச் மாதம் 1 ₹835 விற்பனையான சிலிண்டர் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் ₹825 விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஒரு மாத கால இடைவெளியில் இன்று சமையல் கேஸ் சிலிண்டர் விலை ₹25.50 உயர்ந்துள்ளது. இக்காரணமாக டெல்லி மற்றும் மும்பையில் சமையல் கேஸ் சிலிண்டர் விலை ₹834.50, கொல்கத்தாவில் ₹860.50, சென்னையில் ₹850.50 விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 2021 சமையல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு பட்டியலில் நம்ம இப்போ பார்ப்போம். மாதம் ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ₹694, கொல்கத்தாவில் ₹720, மும்பையில் ₹694, சென்னையில் ₹710 விற்பனை செய்யப்பட்டது. அதே போல் பிப்ரவரி மாதத்தில் டெல்லியில் ₹719, ₹749 கொல்கத்தாவிலும், மும்பையில் ₹719, சென்னையில் ₹735 விற்பனை செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 15 டெல்லியில் ₹769, கொல்கத்தாவில் ₹795, மும்பையில் ₹769, சென்னையில் ₹785 விற்பனை செய்யப்பட்டது. பிப்ரவரி 25 பிறகு ₹794 டெல்லிக்கும், கொல்கத்தாவில் ₹820, மும்பையில் ₹794, சென்னையில் ₹810 விற்பனை செய்யப்பட்டது. அதையடுத்து மார்ச் மாதத்தில் ₹819 டெல்லியிலையும், கொல்கத்தாவில் ₹845, மும்பையில் ₹819, சென்னையில் ₹835 விற்பனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் ₹809 டெல்லியிலையும், கொல்கத்தாவில் ₹835, மும்பையில் ₹809, சென்னையில் ₹825 வந்து விற்பனை செய்யப்பட்டது. மே மாதங்களில் டெல்லியில் ₹809, கொல்கத்தாவில் ₹835, மும்பையில் ₹809, சென்னையில் ₹825 விற்பனை செய்யப்பட்டது. ஜூலை மாதத்தில் டெல்லியில் ₹834.50, கொல்கத்தாவில் ₹860.50, மும்பையில் ₹834.50, சென்னையில் ₹850.50 விற்பனை செய்யப்படுது. ஸோ கடந்த சில மாதங்களாகவே இந்த கேஸோட விலையேற்றம் வந்து அதிகரிச்சிருந்த நிலையில் இப்போது இந்த மாதம் கூடுதலாக ₹25.50 வந்து கேஸோட விலை வந்து அதிகரித்து பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் மத்தியில் பெரிய ஒரு அதிர்ச்சியான சுமையாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஏற்கனவே டீசல் பெட்ரோல் எல்லாமே வந்து அதிகரித்து வந்த நிலையில் இப்போது கேஸோட விலையும் வந்து அதிகரித்து வருவதால் சமையல் செய்யக்கூடிய ஏழை மக்கள் வந்து ரொம்பவும் கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. ஸோ இந்த கேஸ் சிலிண்டர் விலை வந்து எப்பயுமே வந்து அதிகரித்து தான் வருவதால் குறையிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம இந்த கொரோனா காலகட்டத்தில் பொருளாதாரம் ரொம்பவும் பின்தங்கிய நிலையில் இருக்கும் அந்த கண்டிஷனில் இந்த மாதிரியான விலையேற்றம் வந்து பொதுமக்களை பெருத்தளவில் பாதிப்புகள் ஏற்படுத்தி கொண்டிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த கேஸ் சிலிண்டர் விலையேற்றம் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்குது, உங்களுடைய ஏரியாவில் என்ன கேஸ் சிலிண்டர் விலை வந்து விற்கிறாங்க, இது விலை பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு பக்கம் இருக்க டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா கேட்டு நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலிண்டர் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 900 ரூபா கிட்ட செலவாகும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த விலையேற்றம் உங்களுக்கு வந்து எந்த சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுது, இது கஷ்டமாக இருக்குதா இல்லையா, உங்களுடைய கருத்துக்களையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணாக்கா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தாக்கா இந்த வீடியோ கீழே கமெண்ட் தெரியப்படுங்க. இந்த மாதிரியான அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.